ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போ இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைம். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ், சென்னை. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். எஸ், மொத மேட்ச் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சீசனுடைய ஆரம்பத்தில் ஆர்சிபியை தோக்கடிச்சு அசால்ட்டு காட்டின சிஎஸ்கே வந்துட்டு அவங்களுடைய ரசிகர்களுக்கு லைட்டாக வந்து ஒரு ஜர்க்கை கொடுத்தாங்க தான் சொல்லணும். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் முடிஞ்சு போன 7 மேட்ச்சில் 4 ஜெயிச்சு 3 தோத்து போன சிஎஸ்கே அணிக்கு 3 மேட்ச் எப்படி தோத்து போனோம் அப்படின்னு ரசிகர்கள் இன்னும் யோசிச்சுன்னு இருக்கிறாங்க. ஸோ முதல்ல என்ன அப்படின்னா, சிஎஸ்கே உடைய அட்டாக்கிங் மோடு காணாமல் போயிடுச்சு. ஸோ சிவம் டூபேன்ற ஒருத்தர் எங்கேயோ அட்டாக்கிங் பண்ணி ஆடுறாருப்பா அப்படிங்கிற பேச்சு மட்டும்தான் இப்போ போயிட்டுருக்கு. கூட அஜிங்க ரஹானே ஆடினுங்கிறாரு அப்படின்றது வந்து இப்போ அப்படியே அமைதியாயிடுச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் ட்ராப் ஆகிருக்கிறது தான் ஐபிஎல் 2024 பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே பேட்ஸ்மேன் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. அதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு யார் அப்படின்னா தலைமை மகேந்திர சிங் தோனி. தோனி அவர்களோட ஸ்ட்ரைக் ரேட்டை பார்த்தீங்க அப்படின்னா 255 வச்சிருக்கிறாரு இந்த ஐபிஎல் 2024. அவர் பிடிச்ச பால் சினமோ வெறும் 34 பால் தான், ஆனால் அதில் அடித்த ரன்ஸ் 87 ரன்னு சொல்லி 255 ஸ்ட்ரைக் ரேட்டில் அவர் தான் வந்துட்டு இதுவரைக்கும் விளையாடின இந்த 7 மேட்ச்சில் 5-5 இன்னிங்ஸ் இறங்கி அசால்ட்டு காட்டிக்கிறார். மற்றபடி எல்லாரும் 140, 130, 160 சொல்லி அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியாகும். இதுதான் மற்ற டீம்ஸ்க்கும் சிஎஸ்கேக்கும் இந்த சீசனில் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். ரவீந்திர ஜடேஜா 141 வச்சிருக்காரு. டேரில் மிச்சல் டீம் ஓட்டி தூக்கி வெளியே உக்காந்துட்டாங்க பிளேயிங் லெவன்லேருந்து, திரும்ப இன்னைக்கு எல்எஸ்ஜி மேட்ச் வரமாட்டார்னு நினைக்கிறேன். அவர் ஸ்ட்ரைக் ரேட் 125. சிவம் டூபே நல்லா விளையாட்டு இருந்தார், அவர் 157 வந்துட்டார். ஸோ இந்த இதுதான் வந்து சிஎஸ்கேல இப்போத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளம். கன்வர்ஷனு, ஸ்ட்ரைக் ரேட் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறது, இனோவேட்டிவாக விளையாடக்கூடியது. இதை வந்துட்டு நம்ம பாஸ்கி வந்து ஏற்கனவே கூட வீடியோவில் பேசும்போது சொல்லியிருந்தாரு. சிஎஸ்கே வீரர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற டீமில் இருக்கிற ஒரு 2-3 பேட்ஸ்மேன் பண்ணக்கூடியதை இங்கே இருக்கிற 2-3 பேட்ஸ்மேன் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன அப்படின்னா, இம்ப்ரூவைஸ் பண்ணி பின்னாடி தேர்ட் மேனில் ஃபைன் லெக்கில் 4-6 அடிக்கிறத வந்துட்டு இந்த டீமில் அடிக்கிறதுக்கு இப்போ ஆள் இல்லை. ரச்சின் ரவீந்திரா ஓப்பனர் வந்துட்டு பிரச்சனையாகிறார், அதுதான் செகண்ட் ப்ராப்ளம். ரச்சின் ரவீந்திராவுடைய ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் அவருடைய அந்த இன்னிங்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆக மாட்டேங்குது. ஒரு ஸ்டார்ட் ஆரம்பிக்கிறாரு, அப்புறம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, அவுட் ஆயிடறாரு. ஸோ ஏதோ ஒரு இடத்துல ரச்சின் ரவீந்திராட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. கூடவே விளாடக்கூடிய ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு கடந்த 2 இன்னிங்ஸை தன்னை வந்து பிக்கப் பண்ணி பேட்டிங் ஸ்டைலை மாற்றி விளாடி பெட்டர் ஆகிட்டார். ஆனாலும் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டும் டிப் ஆயிருக்குன்றது தான் இங்கே பிரச்சனை. ருத்ராஜ் கெய்க்வாட், அஜிங்கே ரஹானே ரெண்டு பேருக்கும் 130 தான் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக் ரேட். இப்போதைய இந்த மேட்ச் நிறுவல் அப்படி மேட்ச் நம்பர் 38 முடிவில் இந்த சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்ஜி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் இதுதான், 130 ரெண்டு பேருக்கும். மூன்றாவது பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பவர் பிளேயில் மெயினாக ஸ்ட்ரகிள் பண்ணுறது. மிடில் ஓவர்ஸில் மதிஷா பத்திரானா வந்து காப்பாற்றி விட்டுறாரு. ரவீந்திர ஜடேஜா ஓரளவுக்கு வந்து ஏதாவது சில மேட்சஸில் பிச்சு அசிஸ்ட் பண்ணும்போது அவர் வந்து கொஞ்சம் கண்டெயின் பண்ணி ஆடுறாரு. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் தீபக் சஹார் ஓப்பனிங்கில் பவர் பிளேயில் முன்னாடி செம்மையாக விளையாடி அழகாக எடுத்துகிட்டே இருப்பார். அந்த ஒரு அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்பில் நேகிங்காக போட்டு ஸ்லிப்பில் கேட்சை பிடிக்கிறது, இப்போ வந்து பவர் பிளேயில் வந்துட்டு யாராவது ஒருத்தங்க அவருடைய பவுன்ஸ் பாலை ஒருவேளை மிஸ்கேஜ் பண்ணி அடித்தாங்க அப்படின்னா அது வந்து எஜ்ஜாகி கேட்ச் ஆகிறது, இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் நம்மளுடைய தீபக் சஹார் பவுலிங்கில். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் ரொம்ப நாளாக விளையாடாமல் இருக்கிறார். அது அந்த வகையில் பார்க்கும்போது அவர் ரொம்ப நாள் கழித்து விளையாடுறதுனால என்னமோ தெரில, அவருடைய ஸ்டிங் இன்னும் ஒன்றும் பெருசாக இல்லாதனால அது வந்து ஒரு மிகப்பெரிய இதுவாக இருக்குது. பட் இந்தியன் ஃபாஸ்ட் போலர்ஸ் ஸ்டெப் அப் பண்ண வேண்டிய நிலைமை கண்டிப்பாக இப்போத்துக்கு நம்ம சிஎஸ்கே இருக்குது. துஷார் அண்ட் தீபக் இன்னைக்கு மேட்ச்சில் ஸ்டெப் அப் பண்ணியே ஆக வேண்டும். இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். இந்த 3 கன்சர்ன்ஸை தாண்டி வேறு என்ன இருக்குது சிஎஸ்கேக்கு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். ஓகே, பாய்.